பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? ஒரே காடா இருக்குது, பார்க்க பயங்கரமா இருக்கு நினைக்கிறீங்களா? உண்மைதான். போட்ல நாங்க வந்தோம்ல, வந்து இறங்கினா இந்த இடத்துல பெரிய காட்டு பகுதி. இதுக்குள்ள வாக்கெல்லாம் போறாங்க, நடக்கிறாங்க. எல்லா மரங்கள் செடிகளால நிறைந்திருக்கிறது, மிருகங்கள் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க இங்கே வந்து. ஆனா நல்ல ஆரோக்கியமான காற்று, நல்ல சுவாசிப்பதற்கு ரொம்ப ஆரோக்கியமான சுத்தமான காற்று உள்ள பகுதி. அதனால தான் இந்த காடுகள் வளர்க்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. காடுகளை வச்சு தான் நமக்கு ஆரோக்கியமான காற்று கிடைக்குது, மழை கிடைக்கிறது. ஆண்டவர் அப்படி தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதன் ஆரோக்கியமாய் வாழவும் அவனுக்கு அவசியமான காரியத்தை கொடுக்கவும் இந்த காடுகள் மரங்களையெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக மனிதன் அதை அழித்து அழித்து தனக்கு தானே அழிவை உண்டாக்கி கொள்கிறான். சில மனிதர்கள் சுயநலத்துக்காக இதெல்லாம் அழித்து திரளான மக்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது வேதனையான ஒரு விஷயம். ஆனால் நாம் முடிந்த அளவு மரங்களை வளர்க்கணும், அது நமக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம். சரியா? சரி, இப்போ 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் இருக்கிறது. படிப்பிலே உங்களை உயர்த்துவார், வேலையிலே உயர்த்துவார், பிசினஸ்ல உயர்த்துவார், நீங்க வசிக்கிற இடத்துல உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுவீங்க, நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க. எங்க ஒன்னு நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இப்போ யோசேப்பை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்தார்ல ஆண்டவர், தரு சொப்பனெல்லாம் கொடுத்தார்ல, உடனே அடுத்த நாளே நிறைவேறிச்சா? 13 வருஷம் அவன் பொறுமையாக காத்திருந்து, அதுக்கு பாடுகள் உபத்திரவு நெருக்கெல்லாம் கடந்து போனாலும் பொறுமையாய் காத்திருந்த போது ஒரு நாள் தேவன் சொன்னபடி உயர்த்தி எகிப்து தேசத்திற்கே ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து விட்டா? அவனை எவ்வளோ உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் பார்க்கிறோம்ல. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், உன் சந்ததி பெருக பண்ணுவேன்னாரு. குழந்தை இல்லை, அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தருவார்னு விசுவாசத்தோடு வந்தார். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துரும், நீ பார்த்த பிறக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 25 வருஷம் கழித்து கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாம் பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. 1000 வருஷம் கடந்தாலும் தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே வாக்கை நிறைவேற்றுவார், ஏற்ற காலத்திலே உங்களுக்கான வழி திறக்கப்படும், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். அப்போ அடங்கி இருக்கணும். நம்ம அவசரப்படு, சிலர் அவசரப்பட்டு ஆண்டவரை மிஞ்சி போயிடுவாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், நானே எல்லாத்தையும் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை இழந்து போன மக்கள் உண்டு. அப்படிதான் வந்து சாராள் அவசரப்பட்டு வந்து ஆகாரம் கொடுத்து இஸ்மவேல் வந்து எவ்வளோ பிரச்சனை பைபிள் எழுதியிருக்குல்ல. அவசரப்பட்டதுனால ஏற்ற காலம் வரும் வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம், உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற காலம் வருகிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் சீக்கிரம் அந்த வழி திறக்கப்படும், உங்களுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உடனே அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருங்க. இன்னைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும் எதிர்பார்க்காதங்க. அவருடைய வேலையில அவர் செய்வார், நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏற்ற வேலையில ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? கர்த்தருடைய வேலை இன்னும் வரல, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வேலையில அவர் பிந்தவே மாட்டார், சரியான நேரத்துல உடனே அற்புதம் செய்திருவார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில நீர் என்னை உயர்த்துவீர், எனக்காக யாவற்றை செய்து முடிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன், பொறுமையா நான் காத்திருக்கிறேன், உடைய கைக்குள் அடங்கி இருக்கிறேன், நான் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன், ஆமேன்.